பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு உடற்கல்வி தேர்வை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அனைத்து மாநில கல்வி வாரியங்கள், மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மற்றும் தேசிய கல்வி நிறுவனம் ஆகியவற்றால் நடத்தப்படும் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான உடற்கல்வி தேர்வை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிபதி கான்வில்கர் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், இதுபோன்ற மனுக்கள் மாணவர்கள் மத்தியில் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவதாகவும் கூறினர். இதுபோன்ற மனுக்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அதிகாரிகளே இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனா்.